Good morning to all. Now we will see animals and their food lesson. What does each of these animals eat? Mark a tick in the correct box. Zebra. What zebra eat? Zebra eat grass. Tiger. What tiger eat? Tiger eat meat. All animals need food. Food provides them with energy. All animals have eat food. Why will they eat food? Because they give energy and help them to grow. Let us start by learning about what different animals eat. Feeding habits of animals. Different animals eat different types of food. Based on their feeding habits, animals can be divided into three groups: herbivorous, carnivorous, and omnivorous. Based on their food, animals are divided into three groups. Animals சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு மூணு குரூப்பாக பிரிச்சிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெர்பிவோரஸ். அனிமல்ஸ் தட் ஈட் ஒன்லி பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். நம்ம பிளான்ட் மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸை பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் ஹெர்பிவோரஸ் அனிமல். எக்ஸாம்பிள் கவ், கேமல், டீர், பஃபலோ ஆர் ஹெர்பிவோரஸ். நெக்ஸ்ட், அனிமல்ஸ் தட் ஈட் ஒன்லி தி ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ். அனிமல்ஸ் ஈட் ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ், அதாவது மாமிசம் சாப்பிட்ற அனிமல்ஸுக்கு பேர் கார்னிவோரஸ் ஆர் கார்டு. ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் கார்னிவோரஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் லயன், டைகர், லியோபார்ட்ஸ் அண்ட் ஈகிள்ஸ் ஆர் கார்னிவோரஸ் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு, அனிமல்ஸ் தட் ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஆம்னிவோரஸ். அனிமல்ஸ் வந்து பிளான்ட்டும் சாப்பிடும், அது இல்லாமல் ஃப்ளஷும் சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிட்ற அனிமல்ஸுக்கு பேர் தான் ஆம்னிவோரஸ். ஹியூமன் பீயிங்ஸ் பியர் எக்ஸாம்பிள் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ், பியர்ஸ், ரேட்ஸ், ஃபாக்ஸ் ஆர் ஆம்னிவோரஸ் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டீத் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸோட டீத் எப்படி இருக்கும்? அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் டு சூட் ஃபார் ஃபீடிங் ஹேபிட்ஸ். அது சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸோட டீத்து அமைஞ்சிருக்கும். டீத் ஆஃப் ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸோட டீத் எப்படி இருக்கும்? ஹெர்பிவோரஸ் சச்சஸ் கவ், கேமல், ஷீப் அண்ட் பஃபலோஸ் ஹேவ் ஸ்ட்ராங் பேக் டீத் டு ஹெல்ப் தெம் சூ அண்ட் கிரைண்ட் த ஃபுட் வெல். அதோட டீத் எப்படி இருக்கும்? ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸோட டீத் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதோட உணவு மென்று நல்ல கிரைண்ட்லாம் அரைச்சி சாப்பிட்றதுக்காக அதுக்கு அந்த மாதிரி டீத் அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, அனிமல்ஸ் தட் சூக்கட்னா அசை போடும் அனிமல்ஸ். மோஸ்ட் ஹெர்பிவோரஸ் ஸ்வல்லோ த ஏர்ஃபுட் ஆஃப்டர் சூயிங் இட் ஒன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் என்ன செய்யும்னா அது அப்படியே போய் வயலில் அதெல்லாம் மேயும் போது அப்படியே ஒன்று ரெண்டாக ஃபுல்லாக ஃபுட்டை வந்து மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஹவவர் ஹெர்பிவோரஸ் சச்சஸ் கவ், கேமல், ஷீப் கெட் எ ஸ்வல்டு ஃபுட். அது என்ன செய்யும்னா ஃபஸ்ட்டு போகும்போது அதை ஃபுல்லாக அப்படியே மேய்ஞ்சிட்டு முழுங்கிட்டு வந்துடும். பேக் ஃப்ரம் ஸ்டொமக் இன் டு தி மவுத் டு சூ இட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஒரு இடத்துல நிதானமாக உட்காந்து அது வயிற்றில் இருக்க ஃபுட்டை திருப்பி வாய்க்கு எடுத்துகிட்டு வந்து சூய் அப்படின்னா நல்ல மென்று நல்ல மென்று ஃபுல்லாக செஞ்சு திருப்பி முழுங்கிடும். திஸ் இஸ் கால்டு சூயிங் கட். அதனால தான் அதுக்கு பேர் சூயிங் கட். சூயிங் கட்னா அசை போடும் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் தெம் பிரேக் டவுன் தி ஃபுட் பெட்டர். அது எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா நல்ல ஃபுட்டை நல்ல மென்று சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுது. ஹெர்பிவோரஸ் சச்சஸ் ராபிட், ஸ்குவரல் அண்ட் கூனியா பிக்ஸ் ஹாவ் ஷார்ப் ஃப்ரண்ட் டீத். இதுக்கோட ஃப்ரண்ட் டீத் எப்படி இருக்கும்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தே யூஸ் தேர் டீத் டு நிப்பிள் ஆன் நட்ஸ். நிப்பிள் மீன்ஸ் கொறிக்கிறது. அதோட நட்ஸு, ஃப்ரூட்ஸு, சீட்ஸு அதெல்லாம் கொறித்து சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் ஸ்னேசிங். அதனால இதோட நேம் என்ன அப்படின்னா ஸ்னேசிங். டீத் ஆஃப் கார்னிவோரஸ்.
ஃப்ளஷ் இஸ் டிஃபிகல்ட் டு டியர் அண்ட் எச்ஒய். ஃப்ளஷ் வந்து ரொம்ப அது கிழிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கார்னிவோரஸ் சச்சஸ் டைகர், லயன் அண்ட் லியோபார்ட்ஸ் ஆர் ஷார்ப் பாயிண்டட் அண்ட் ஸ்லைண்டட் கர்வ்டு டீத் ஆன் தயர் சைட் ஆஃப் தி ஃப்ரண்ட் டீத். ஃப்ரண்ட் டீத்து சைடில் ரெண்டு டீத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு டீத்து ஷார்ப்பாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளஷை கிழிச்சு சாப்பிட்றதுக்கு தோலெல்லாம் எடுத்துட்டு ஃப்ளஷ் உள்ள இருக்க ஃப்ளஷை கிழிச்சு சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி ஷார்ப்பாக லைட்டாக கர்வ்டு வளைஞ்சு இருக்கும் இதோட டீத்து. தே ஆர் யூஸ்டு டு டியர் ஃப்ளஷ். அது வந்து நல்லா அந்த ஃப்ளஷை கிழிச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி டீத் அமைஞ்சிருக்கு. அனிமல் தட் இஸ் ஸ்வல்லோ ஃபுட் ஹோல், ஸ்வல்லோ அப்படின்னா முழுசாக அப்படியே முழுங்குறது. ஸ்னேக்ஸ் டஸ் நாட் ஹாவ் சூயிங் டீத். ஸ்னேக்ஸ் வந்து மென்று சாப்பிட்றதுக்கு மாதிரி பல்லு கிடையாது. தே ஃபீட் ஏ ஸ்மால் அனிமல் சச்சஸ் மைஸ் அண்ட் லிசார்ட்ஸ் பை ஸ்வல்லிங் தம் ஃபுல்லோ. அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக முழுங்கிடும். ஃபுல்லாக முழுங்கி பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அப்படியே முழுங்கிடும். முழுங்கினதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த ஃபுட் அப்படியே சரி. ஸ்பெஷல் ஃபீடிங் ஹேபிட்ஸ் அனிமல் சச்சஸ் பட்டர்ஃப்ளைஸ், ஹனி பீஸ், ஃப்ராக்ஸ், எலிஃபண்ட்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் ஃபீடிங் ஹேபிட்ஸ். இது மட்டும் இல்லாமல் மற்ற சில அனிமல்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபீடிங் ஹேபிட்ஸ் இருக்கும். என்னென்னா பட்டர்ஃப்ளை, பீஸ், மஸ்கிட்டோஸ் ஹேவ் லாங் தின் ஸ்ட்ரா லைக் டியூப் இன் திஸ் மவுத் ஆஸ் தி மவுத். அதோட மவுத்தில் ஸ்ட்ரா மாதிரி நீளமாக ரெண்டு டியூப் மாதிரி இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, நீளமாக டியூப் மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் அது சாப்பிடுது. சக் தேர் ஃபுட் இன் த ஹெல்ப் ஆஃப் தேர் டியூப். பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பீஸ் யூஸ்டு டு ஃபீட் நெக்டர் ஃப்ரம் தி ஃப்ளார்ஸ். அந்த பூவில் இருக்க தேனை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அதோட பாடி அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் த ஃப்ராக். த ஃப்ராக் ஹேஸ் எ லாங் அண்ட் ஸ்டிக்கி டங்க். ஃப்ராகுக்கு வந்து நல்ல நீளமான ஒட்டுற மாதிரி ஒரு டங்க் இருக்கும். டங்க்னா நாக்கு, ஒட்டிக்கிற மாதிரி நாக்கு இருக்கும். விச் இஸ் கீப் ரோல்டு இன்சைட் இட்ஸ் மவுத். அதோட நாக்கை நீளமாக வெளியில் நீட்டுறதுக்கும் சுருட்டி உள்ளே வைக்கிறதுக்கும் அதால் முடியும். வென் யூ ஃப்ராக் சி அண்ட் இன்செக்ட் இட் ஃப்ளிப்ஸ் த டங்க் அவுட் அண்ட் கேச்சஸ் தி இன்சைடு. ஏதாவது ஒரு பூச்சியை பார்த்துச்சுன்னா அந்த நாக்கை வெளியில் நீட்டி அப்படியே ஒட்ட வச்சுக்கும் அந்த பூச்சியை. தென் இட் ரோல்ஸ் தி டங்க் பேக் இன்சைட் தி மவுத் வித் இட்ஸ் நெக்டர் ஸ்டில் ஸ்டக் இட். அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே சுருட்டி அந்த பூச்சியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஃப்ராக் ஈட் ஸ்மால் இன்செக்ட்ஸ் சச்சஸ் மஸ்கிட்டோஸ் அண்ட் ஃப்ளைஸ். இந்த மாதிரி தான் மஸ்கிட்டோஸு ஃப்ளைஸு இதெல்லாம் அது உறிஞ்சி சாப்பிடும். ஜிராஃபி ஹேஸ் எ லாங் நெக். ஜிராஃபிக்கு நல்ல லாங்கான நெக் இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு ரீச் லீவ்ஸ் ஆன் தி டாப் பிரான்ச்சஸ் ஆஃப் டால் ட்ரீஸ். நல்ல உயரமான மரத்தில் இருக்க பிரான்ச்சஸை வளைச்சி சாப்பிட்றதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி எலிஃபண்ட் ஹேஸ் எ லாங் திக் அண்ட் ஸ்ட்ராங் நோஸ், ஹேஸ் எ ட்ரங்க். எலிஃபண்ட்டுக்கு ஸ்ட்ராங் நோஸ் இருக்கும், அது பேர் ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் யூஸ்ட் இஸ் எ ட்ரங்க். இட் பிரேக்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ் ஆன் ட்ரீஸ் அண்ட் புஷ்ஷஸ் ஆர் புல் பிளான்ஸ் அவுட் ஃப்ரம் தி கிரவுண்டு. கிரவுண்டில் அதுக்கு ஹைட்டாக இருக்கிற இடத்துல இருக்க பிரான்ச்சஸில் இருக்க லீவ்ஸு ட்ரீஸில் இருக்க இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக எலிஃபண்ட்டுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் செயின். அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் ஃபுட். அனிமல்ஸ் வந்து அதோட ஃபுட்டுக்காக பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னா சார்ந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஈச் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி, ஒன்று டைரெக்டாக சார்ந்திருப்போம் அப்படி இல்லைன்னா இன்டைரக்டாக சார்ந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எ டீர் ஹெர்பிவோரஸ், டீர் இஸ் அ ஹெர்பிவோரஸ். திஸ் ஒன் ஃபீட் ஆன் கிராஸ். டீர் என்ன சாப்பிடும் அப்படின்னா புல் சாப்பிடும், கிராஸ் சாப்பிடும். எ டைகர் கார்னிவோரஸ் அனிமல் இன் டர்ன் ஃபீட் ஆன் ஃப்ளெஷ் ஆஃப் டீர். அது என்ன சாப்பிடும், டைகர் என்ன சாப்பிடும், டீரோட ஃப்ளஷ்ஷை சாப்பிடும். டுகெதர் தி கிராஸ் டீர் அண்ட் தி டைகர் ஃபார்ம் ஏ ஃபுட் செயின். அதே மாதிரி கிராஸ், டீர், டைகர் மூணு சேர்ந்தது தான் ஃபுட் செயின். எ ஃபுட் செயின் இஸ் எ செயின் தட் ஷோஸ் ஹவு லிவிங் திங்ஸ் டிபெண்ட் ஆன் ஒன் அனதர் ஃபார் ஃபுட். ஃபுட்டுக்காக ஒவ்வொன்றும் ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆல்வேஸ் பிகின் வித் எ பிளான்ட். இது எல்லாமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிளான்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது கிராஸு, கிராஸை டீர் சாப்பிடுது, டீரை டைகர் சாப்பிடுது. நெக்ஸ்ட்டு ஃபுட் ஃபார் டொமஸ்டிக் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஆர் கீப் இட் ஃபார்ம் ஆர் இன் அவர் ஹோம்
டு ஹெல்ப்ஸ் அஸ் இன் மெனி வேஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸை ஒன்று ஃபார்மில் வச்சு வளர்ப்போம், இல்லை வீட்டில் வளர்ச்சி வளர்ப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள், டொமஸ்டிக் அனிமல்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கவு, ஹென் அண்ட் ஷீப். நெக்ஸ்ட், அனிமல்ஸ் விச் கீப் ஆன் ஹோம் ஆர் கார்ட் பெட் அனிமல்ஸ். நம்ம வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸுக்கு பேர் பெட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள், கேட்டு, டாக் அண்ட் ராபிட். இது இதுக்கெல்லாம் பெட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு பேர். டிஃப்ரெண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் நீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட். ஹார்ஸ், டாங்கி, கேமல், ஆக்சன் ஹெல்ப் இன் கேரிங் ஹெவி லோட்ஸ். டாகு, கேமல் இதெல்லாம் நல்ல ஹெவி லோட்ஸ். ஹெவி லோட்ஸ்னால் நிறைய மூட்டை தூக்குற மாதிரி அதோட ஒர்க் அமைஞ்சிருக்கு. நிறைய பொதி சுமக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூக்கி ஒர்க்கு தான் அதோட ஒர்க்கு. கவு, பஃபலோ, கோட் கிவ் அஸ் மில்க். இதெல்லாம் என்ன கொடுக்குது, நமக்கு மில்க் கொடுக்குது. இந்த அனிமல்ஸ் ஆர் ஃபீட் கிராஸ் அண்ட் ஹே. இது என்ன சாப்பிடும் அப்படின்னு சொன்னால் கிராஸ், புல் சாப்பிடும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அது புண்ணாக்கு, தீவனம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது எல்லாமே அதெல்லாம் சாப்பிடும். வி கெட் எக் ஃப்ரம் ஹென் அண்ட் டக். டக்லேருந்தையும் ஹென்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எக்கு கிடைக்குது. இந்த அனிமல்ஸ் ஆர் ஃபீட் ஃபுட் சச்சஸ் கார்ன். இதெல்லாம் என்ன செய்யணும்னா கார்ன்லாம் சாப்பிடும். எக்கு, டக் இதெல்லாம் கார்ன் சாப்பிடும். வி ஷுட் டேக் குட் கேர் ஆஃப் அவர் பெட் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ். நாம் டொமஸ்டிக் அனிமல்ஸை ரொம்ப கேர் எடுத்து நாம் வளர்க்கணும். அண்ட் மேக் ஷுர் தே ஆர் சேஃப் அண்ட் ஹெல்த்தி. அது நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை பாதுகாத்து வளர்ந்து கற்றுக்கணும். தேங்க்யூ.